Yeah.
Gracias.
Bruno. Una vez antes. Darakam Khan,
நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவரை பார்த்து ஒரு செய்தியாளர் கேட்டார், எப்படி நீங்கள் காலம் எடுத்தீர்கள், ஹவ் டிட் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த பிகினிங் ஐ வாஸ் ரீடிங் மெனி புக்ஸ், ஆஃப்டர் தட் ஐ வாஸ் ஸ்டார்ட் ரீடிங் அ புக் மெனி டைம்ஸ் ஸ்டில் ஐ ரீடிங் என்று சொன்னார். அவர் சொன்னது நம்ம மகாத்மா காந்தியடிகளுடைய சுயசரிதை சத்திய சொல்றோம். இந்த நிகழ்வு நம் அனைவருக்கும் தெரிவித்தது இந்த ஆண்டம் 150வது ஆண்டு கொண்டாட்டத்திலே நமது கிருஷ்ணராஜ் மாமல்லாய் அவர்கள் உரையிலிருந்து இந்த இதனை பதிவு செய்தார். அப்பொழுதுதான் நினைத்தேன், ஆட்டோபயோகிராஃபி என்றால் யார் எழுத முடியும் என்று பார்த்தபொழுது ஒருவருடைய வாழ்க்கையிலே தான் நிகழ்ந்தவர்களை முழுமையாக பதிவு செய்ய முடியும் என்று சொன்னால் அவர் நேர்மையாக இருந்திருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை ஒரு சிறந்த புத்தகமாக இருந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களது குடும்பத்தின் பெரியவர் இன்று நம்முடைய சுய கருதியை என் வாழ்க்கை பாதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற நூலாக வெளியிட்டுள்ளார்கள். உள்ளபடியே ஒரு பெருமிதத்தோடு இன்று முன்னால் நிற்கின்றேன். ஆரம்ப காலத்திலிருந்து இவருடைய குடும்பத்தை முதல் பதிவு செய்துள்ளார். இவருடைய தாத்தா கர்ணன் குமாரசாமி வித்தியாரவர்கள் கர்ணமாக 25 பாளையத்திலே வாழ்ந்தது. அவர் ஒரு பெரிய பக்திமானாக இருந்தது. அதற்காகவே இந்த புத்தகத்தை பார்த்தா தெரியும், அதிலே முன்பு அட்டையிலே போட்டிருக்கிறோம், திருமூர்த்தி மலையிலே ஆரம்பித்துக்கொண்ட விளக்கத்தூள். அந்த விளக்கத்தூள் அவர்கள் குடும்பத்தாரால் அவர் தாத்தாவால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவருடைய பாரம்பரியத்தை ஆரம்பத்திலேயே பதிவு செய்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சின்ன பள்ளியிலே படித்ததை தெளிவாக பதிவு செய்திருக்கிறேன். நாங்கள்லாம் கலாநிலையத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம், பட் எங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து சின்ன பள்ளியில் படித்தத பதிவு பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த காலத்திலே டியூஷன் போயிருக்காங்க, எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க, டியூஷன் போயிருக்காங்க, டியூஷன் மாஸ்டர் அடிப்பாரா, அதை அடிக்கிறது வலிக்கும் அப்படிங்கிறது கூட சொல்லியிருக்க, அடித்தா அடிக்கணும்னு யாருக்குமே தெரியாம இருக்காங்க. பட் அதன் கூட ஒரு பதிவாக ஒரு சூழ்நிலையாக பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம், இந்த COVID-19 நம்ம நல்லா சிரமப்பட்டு இருக்கோம், பட் அந்த காலத்திலே பிளேக் நோயில் சிரமப்பட்டதை ஒரு சமூக அக்கறையோடு பதிவு செய்திருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட குடும்பமே ஊரை காலி செய்த கோணத்தில் போய் முடியிருந்தது. கொத்து கொத்தாக உயிர்கள் பலியானதை என்னால் பார்த்துருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும், ஒரு நோயுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதை வந்து நாம் எப்படி மீண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு தெளிவாக பதிவு செய்திருக்கின்றாங்க. அதை நீங்கள்லாம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது 1947 சுதந்திர மடத்தில் இவர்களோட வீட்டின் அருகிலேயே தேசிய கொடி ஏற்றி கொண்டாடியதை நினைவு கூறுகிறார். உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கடுத்தது மார்கழி மாதம் அதிகாலையில் அந்த விநாயகர் கோயிலுக்கு எல்லாமே போவோம், 5 மணிக்கு எழுந்து கிளம்பிடுவோம். ஆனால் அதில் ஒரு பதிவு காரணம் கேட்குறேன், நல்லா வந்திருக்கேன், நான் ஒரு வருவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதாவது நான் காலையிலே எழுந்து குளிக்காமல் ஓடிய ஒரு கோயிலுக்கு அப்படியே பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது உள்ளதை உள்ளபடி இருக்கிறதுங்கிறது இதுதாங்க, அதாவது கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுல நான் குளிக்காமல் ஓடியில் எல்லாரும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்கேன். இதுல இருந்து அவங்களுடைய புத்தகத்துடைய உண்மைத்தன்மை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது அந்த பொங்கல் விழா வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப நசிச்சு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எல்லாமே படிக்கணும், அந்த பக்கங்களை எல்லாம் படித்து பார்க்கணும். அந்த கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் பொங்கல் விழா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நீங்களும் மாறிச்சு இருக்கு, பட் நிறைய வேறு வேறு விதமாக நாங்கள் கொண்டாடி ஒரு ஒரு பாரம்பரியம் எப்படி நடந்துச்சுங்கிறத அப்படியே அந்த கண்மணியில் ஒரு படம் காட்டியிருக்காங்க சொல்லுவேன். அதில் அந்த மச்சு வீட்டு மாட்டு பொங்கல் விழாவத்தையும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அதெல்லாம் வந்து படித்தா தான் நமக்கு அது வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்தது படிப்போம். அதுக்கடுத்தது காந்திகலாநிலையம் வந்து இன்றைக்கும் கலாநிலையம் வேறு ஐயாவிலிருந்து நான் என்னால் பிரிச்சே பார்க்க முடியும். அவ்வளவு எல்லாம் எங்களுக்கு இடையான பொருள் அதை பற்றிய அந்த நட்பு, அந்த நட்பில் நட்பின் மூலமாக இவர் உயர்ந்தது, நண்பர்களை உயர்த்தது, அது சம்பந்தமான பதிவுகள் நிறைய இருக்குது. அதை
டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து படிக்க முடிச்சுட்டு வேலை நிமித்தமாக ஊத்துக்குழி ஜமீனுக்கு போகிற இந்த இந்த இதை நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பே பண்ணிக்கணும். கேட்டுக்கிட்டீங்க, ஊத்துக்குழி ஜமீனில் இந்த பிரம்மாண்டம் தெரியும், அந்த காலகட்டத்தில் ஊத்துக்குழி ஜமீனுக்குள்ளே போய் அவங்கள போய் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அந்த பிரம்மாண்டம் ரொம்ப இருக்கும்பாரு. அங்கே போயிட்டு தமிழ்நாடு வந்து அதை சாப்பிட சொல்லிட்டாங்க, சாப்பிட்டு வாங்க பேசுகிறாங்க. முதன் முறையாக அந்த வெஜிடபிள் பிரியாணியை எனக்கு தான் வாழ்க்கையை பார்க்குறேன், அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதை கூட வெஜிடபிள் பிரியாணி நாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அவ்வளோ சுவையை கூட சொல்கிறார். இந்த சமயத்தில் ஒரே ஒரு சின்ன ஒரு என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்லியிருக்கேன், நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட அனுபவம் கூட. அதே 17 வயசில் நான் பெங்களூரில் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக போனப்போ அட்மிஷன் முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ஜிஓடைய பிரியாணி அழைக்கிறது மேக்ஸ் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், அது வரைக்கும் நான் பீஸா பற்றி சாப்பிட்டது. ஸோ அந்த சமயத்தில் நானும் என்னோடய நண்பனும் உட்காந்து அதை சாப்பிட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு அது வித்தியாசமான ஒரு அனுபவம் இருந்துச்சு. எனக்கு அதே தான் கம்பேர் பண்ண தோணுச்சு, இது எரிச்சோம்னா நான் இன்னும் வேற வேறு தெரியும். இன்றைக்கி நம்ம ஓடி இருக்கிற விதமாக பற்றி இருக்கிறாங்க, அது நம்ம ஓடி இருந்த பிரமாணம் அது மிஸ்ஸிங் போய் நானும் வளர்ந்தோம் அம்மா போய் பி ஜாயின் பண்ணேன். ஸோ அதையும் நினைவுபடுத்த நம்ம மாதிரி வயது முக்கியமாக எதையோ ஒரு உறுப்பினர்கள் நாம் இழந்திருந்தாலும் அவனை இழந்ததே நம்ம குடும்பத்துக்கு ஒரு இழப்பு நன்மை. அடுத்ததாக மணி நிமித்தமாக இவர் செய்த பிரயாணங்கள் ரொம்ப அதிகம், அதை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அதில் கோட்டையில் பணியாற்ற போகாது, அங்கே வந்து காவலர்களாக நினைக்கிறது அந்த கலைஞர்கள் எல்லாம் கூட இருந்து சந்தித்த அந்த உறவுகளை பற்றியெல்லாம் ரொம்ப ஆதாயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கிய பணிக்கு அப்போவே வந்தார். இலக்கிய பணிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வேளாங்கண்ணன் அவர்களுடையதான தொடர்பு, வேளாங்கண்ணன் அவர்களுடைய முதல் கவிதை தொகுப்பு வெளியிடுறாங்க, அந்த கவிதை தொகுப்பு மேடையில் இருக்க அந்த மேடையில் வேற யாரெல்லாம் இருக்காங்கிறது இருக்கீங்கன்னா அசந்துடுவோம். ஆமாம், அறிஞர் அண்ணா இருக்காரு, அவர் தான் முன்பு வெளியிடுறாரு. சிறப்பான யாராவது தெரியுமா? கலைஞர் எம்ஜிஆர், அன்பழகன், நெடுஞ்செழி, இப்படி ஒரு மேடை யாருக்குமே கிடைக்கணும்னா மூன்று முதலமைச்சர்களோடு இருக்கக்கூடிய மேடையிலே இவர் அமர்ந்திருக்கிறார். இது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய விஷயம், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷன். இந்த புத்தகம் எல்லாரும் இப்போ ஒரு திருக்குறளை ஒரு உருவான ஒரு பைபிளை நம்ம எப்படி வீட்டில் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த புத்தகம் நம்மளுடைய சந்ததிகள் எல்லாருக்கும் எடுத்து செல்லணும். இந்த புத்தகம் நம்ம குடும்பங்களில் அனைவருடைய இல்லங்களிலே இருக்கணும். என்றைக்குமே இதுதான் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் இருக்கணும்னு கேட்குறேன். அதுக்கடுத்து இப்போவே இவ்வளவு அழகாக இருக்காரு, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணி பாருங்க, நினச்சி பாருங்க அவர் எவ்வளோ அழகாக இருப்பார். அப்போது இவருடைய காதலில் விளைவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் முன்னாடி கேட்டுக்கிட்டே நிறைய பேர் இருக்க சிறுவராஜன் சிரிக்கிறாங்க, அடிக்கடி கேட்டிருக்காரு, அதையும் பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா எனக்கு நாங்கள்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது புத்தக சம்மந்தமாக இலக்கிய சம்மந்தமாக வரலாறு சம்மந்தமாக பேசிட்டு இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட மிஸ் பண்ணதில்லை ராஜா அப்படின்னு சொல்லி கல்வியோடு சொல்லுவார். இவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்ததிலிருந்து இன்றைய வரை ஒரு நண்பனை கூட நான் இருந்ததில்லை என்று மாறி சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டாரத்தை கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த புந்தரோட ஒரு ஐயர் மாமியோட ஒரு அதே மாதிரி மின்சார துறையில் பணியாற்றும் பொழுது பதிவு பண்ணியிருக்காரு. பட் அவங்க ரெண்டு பேர் மட்டும் மிஸ் பண்ணிட்டு போட்டிருக்காரு. பேட்டி ரெண்டு பேர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் சம்பந்தமாக பண்ணி டீடைல் ரிப்போர்ட் வந்து அந்த பார்ட்டியில் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது என்னால் நம்ப முடியல இந்த விஷயத்தில். அதுக்கடுத்து உறவுகள் வந்து இது மாதிரி யாருமே பேட்டியாக முடியாது, கூட இருந்து பார்த்ததுக்கு வந்து இது வந்து நம்மளுடைய சொந்த பணம் கட்டமைப்பு வந்து அற்புதம், அது வந்து ஐயாயிரம் பாடம் படிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு குடும்ப உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு அற்புதமான நினைக்கிறேன். 1970 கடைபிடித்தார், அதாவது எழுதியது அன்பான மனைவி, அவங்களுடைய உபசல்வியெல்லாம் நாங்கள் டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி மனைவி அவங்களுக்கெல்லாம் வந்து
சொல்லி நம்ம இருக்காங்க கேட்டுருக்காங்க. ஸோ இவர் கணக்கு மூலமாக சொல்லி ஒரு நாய்க்குட்டி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு அப்போ கடிதம் போக்குவரத்துக்கான கடிதம் எழுதுறாங்க இவங்க. இவர் வெளியூர் இருக்காரு. இலக்கிய பணிக்கு அப்போவே வந்தார். இலக்கிய பணிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வேலரங்கன் அவர்களுடையதான தொடர்பு, வேலரங்கன் அவர்களுடைய முதல் கவிதை தொகுப்பு வெளியிடுறாங்க. அந்த கவிதை தொகுப்பு மேடையில் இவர் இருக்கார். அந்த மேடையில் வேற யாரெல்லாம் இருக்காங்கிறது எப்படின்னா நம்ம அறிஞர் அண்ணா இருக்காரு, அவர் தான் முன்பு வெளியிடுறாரு. சிறப்பு யாராவது தெரியுமா? கலைஞர் எம்ஜிஆர், அன்பழகன், நெடுஞ்செழி, இப்படி ஒரு மேடை யாருக்குமே கிடைக்கலாம். மூன்று முதலமைச்சர்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மேடையிலே இவர் அமர்ந்திருக்கின்றார். இது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய விஷயம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷன். இந்த புத்தகம் எல்லாரும் இப்போ ஒரு ஒரு திருக்குறளை, ஒரு குருவான ஒரு பைபிளை நம்ம எப்படி வீட்டில் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த புத்தகம் நம்மளுடைய சந்ததிகள் எல்லாருக்கும் எடுத்து செல்லணும். இந்த புத்தகம் நம்ம குடும்பங்களில் அனைவருடைய இல்லங்களிலே இருக்கணும். என்றைக்கும் இதுதான் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் இருக்கணும்னு கேட்குறேன். அதுக்கடுத்து இப்போவே இவ்வளவு அழகாக இருக்காரு. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க அவர் எவ்வளோ அழகாக இருப்பார். அப்போ இவருடைய காதலில் விளைவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் முன்னாடி கேட்டுட்டு நிறைய பேர் இருக்க சிறுவராஜன் சிரிக்கிறாங்க. அடிக்கடி கேட்டிருக்காரு, அதை பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா எனக்கு நாங்கள்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போது புத்தக சம்பந்தமாக, இயற்கை சம்பந்தமாக, வரலாறு சம்பந்தமாக பேசிட்டு இருக்கும் பொழுது நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட மிஸ் பண்ணுறேன் ராஜா அப்படின்னு சொல்லி பெருமையோடு சொல்லுவார். இவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்ததிலிருந்து இன்றைய வரை ஒரு ஒரு நண்பனை கூட நான் இழந்ததில்லை என்று மாறிட்டு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டாரத்தை கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த புந்தரோட ஒரு ஒரு ஐயர் மாமியோட ஒரு அதே மாதிரி மின்சார துறையில் பணியாற்றும் பொழுது பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு ரெண்டு பேர் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு போட்டிருக்காரு. பேட்டி ரெண்டு பேர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் சம்பந்தமாக பண்ணி டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து அந்த பார்ட்டியில் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னால் நம்ப முடியல இந்த விஷயத்தில். அதுக்கடுத்து உறவுகள் வந்து இது மாதிரி யாருமே பேட்டியாக முடியாது. கூட இருந்து பார்த்துட்டு கொண்டு வந்து நம்மளுடைய சொந்த சமூகம் கட்டமைப்பு வந்து அற்புதம். ஐயாட்டம் பாடம் படிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு குடும்ப உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு அற்புதமான மனிதன். 1970 கரம் பிடித்தார். அதாவது எழுதியிருக்கேன் அன்பான மனைவி, அவங்களுடைய உபசல்வியெல்லாம் நாங்கள் டெய்லி அனுபவிச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி மனைவிலாம் வந்து வச்சுனாலே பெரிய வரலாறு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வேலை விஷயமா வெளியூர் போகிறாங்க. வெளியூர் போனதுக்கப்புறம் ஒரு நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்காங்க கேட்டுருக்காங்க. ஸோ இவர் கணக்கு மூலமாக சொல்லி ஒரு நாய்க்குட்டி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு அப்போ கடிதம் போக்குவரத்துக்கான கடிதம் எழுதுறாங்க இவங்க. இவர் வெளியூர் இருக்காரு. என் மகன் முதல் முதல்ல எனக்கு இங்கிலீஷில் எழுதின கடிதம்னு அவ்வளோ ஒரு பெருமைப்படுறாரு. அந்த அந்த பதிவு பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து எதுக்காக சொன்னால் ஒரு ஒரு தகப்பனாக அவருடைய பதிவு எப்படி இருக்கு, ஒரு ஒரு குடும்ப தலைவராக அவருடைய பதிவு எப்படி இருக்கு, அவர் எப்படி நடந்திருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆற்காடு வீராசமய அவருடைய தொடர்பு, இந்த மாதிரியான பல பெரிய ஆளுமையினுடைய தொடர்பு இதெல்லாம் இவருக்கு இருக்கிறது எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார். அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இலக்கிய பணியில் ஒரு 4 புத்தகங்கள் அற்புதமாக வெளியிட்டிருக்காங்க. அது வந்து புத்தகங்கள் சம்பந்தமான டீட்டெயில்ஸ்லாம் அதை ஏற்றி படிச்சுப்பாருங்க முடிக்க போய். அதில் இவருடைய இலக்கிய பணியில் அவர் வந்து பர்டிகுலராக என்னுடைய இலக்கிய பணியின் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்கிற ஒரு புத்தகம் என்ன தெரியுங்களா? அது வந்து நம்ம கணிசா மீடியா அவர்களுடைய வாழ்க்கை. அதைத்தான் வந்து என்னுடைய இலக்கிய பணியில் என்னுடைய மைல்கல்னு சொல்லி பண்ணிக்கிறேன். ஸோ நான் உண்மையாகவே கடுமையான விஷயத்தே எல்லா கடற்கரையிலே நடந்தது இல்லாது உண்மையாகவே நாங்கள் கடற்கரையின் சந்தர்ப்பம் மிகவும் குறிப்போடு வெளியிட்ட ஒரு பணி. அதுக்கடுத்து தொடர்ந்து இன்னும் 84 வயது
இன்னும் அவருடைய தேடல் குறையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுங்க, பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ், நெவர் பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ ஹேவ் டன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான செய்தி இருக்கு. இவற்றை இருக்கிறத வச்சு திருப்தியோடு வராங்க, ஆனால் உங்களுடைய வேலைகளை மட்டும் திருப்தியாக திருப்தி அடைக்கிறாங்க, உங்களுடைய பணிகள் மட்டும் திருப்தி அடைக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு உதாரணம் இந்த 84 இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒப்பந்ததை விட அதிகமாக ஒருமுறை வரலாற்றுக்காக ஒப்பனை இருக்காங்க. ஸோ அவருடைய பணிகள்